இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். அமேன். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல், கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். அமேன். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினால, இரக்கத்தினால் கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய அடிமையை கர்த்தர் கண் நோக்கி பார்த்ததுனால இப்போ 49 சப்ஸ்கிரைபரை கர்த்தர் தந்ததோடு மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, கர்த்தருடைய மன்னாவை புசிப்பதற்காக காத்திருப்பதை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம், யூடியூப் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வர எந்த ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்குவார். உங்கள் பாடுகளை எல்லாம், உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். அமையநிலையில் லூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட ஜூலை மாத வாக்குத்தத்த வசனத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமையை அறிந்து உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அமையநிலை லூயா. அன்பில் தினகரன் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். கர்த்தர் நல்லவர். அன்பில் தினகரனை போல அருமையாய் பாட முடியாவிட்டாலும் கூட அங்கிடம் இந்த அடிமை கொண்ட மாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவருக்கு பாட கொடுத்த அந்த பாடலை இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும் படைக்கு பாடலாமா? கர்த்தர் நல்லவர். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா, ஆயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா, அசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா, ஆயேசு என்றதுமே இன்பம் பிறக்கோதமா, பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சுட்டுதம்மா, பார்க்கத் தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா, ஆயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, கண்ணீர் வடித்தாரமா, ஆயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா, ஆயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்கோதமா.
பிறக்கோரின்பம் பிறக்கூதமா ஏசு என்றதுமே எனக்கோரின்பம் பிறக்கூதமா. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமாப்பா. பாடுகளின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தால் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறேன் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வடியாய் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையினால உம்முடைய வல்லமையினால உம்முடைய பிரசன்னத்தினால உமது மகளை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றியே சப்பா. அப்பா நீரெங்கே நாயெங்கே தகப்பன், அப்பிரோஜனமான அடிமை தகப்பனே, இந்த அடிமையை தெரிந்தெடுத்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை வெளியரங்கமாக்குகிற ஒரு பெட்டகமாய், ஒரு சாதாரண மண்ணான மண்பாண்டமாய் கத்தர் நீர் தெரிந்தெடுத்து கொண்டு இம்மட்டுமாய் உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற உடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய சுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும் தகப்பனே. பாமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, வா மது மகளுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் வாயோடைய வாயா இருந்து கர்த்தரே எனக்கு எல்லாமாய் இருந்து அப்பா பேச வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வடியாய் ஜூலை மாத வாக்கு தத்த வசனத்தை எதற்காக தேவரீர் கொடுத்தீரோ உம்முடைய சித்தம் நிறைவேறும் வடியாய் கர்த்தரீர் அதிசயங்களை செய்ய போகிறோம் தயவருக்காக நன்றியே சப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேர் எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று கூட நாம் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 7-8 வசனங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆமென் அல்லேலூயா. மறுபடியுமா இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 7-8 வசனங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இயேசுப்பா அற்ப காலம் அவருடைய முகத்தை மறைத்ததற்கே இவ்வளவு பாடுகள் என்றார். வாழ்நாள் முழுவதும் வருடங்கள் முழுவதும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தா என்ன நடக்கும்? சூரியனை கார்மேகங்கள் மூடிக்கொள்ளும் வேளையிலே எப்படி இருள் சூழ்ந்து கொள்ளுமோ அதுபோல சந்திரனை கார்மேகங்கள் மூடிக்கொள்ளுகிற வேளையில ஒரு இருட்டு உண்டாகுமே, அப்படி ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மறந்து மன்னித்து அவருடைய உருக்கமான இரக்கங்களால் அவருடைய நித்திய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த ஜூலை மாதம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்த வசனத்திற்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அமேனலேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இவ்வளவு நாட்கள் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ கர்த்தர் என்னை மறந்தாரோ என்று
தாவீது ராஜாவை போல புலம்பிக் கொண்டிருக்கிற கத்தருக்கு பிரியமான இஸ்ரவேலின் பெருமந்தையை இந்த 2021 வருஷம் ஜூலை மாதத்தில் இருந்து கைவிடாத நேசு உங்களுக்கு இறங்குவார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபையினால் உங்களை மூடிக்கொள்வார். இன்றும் கூட கத்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினாலதான் நாம் பிழைத்து நிற்கிறோம் இல்லையா? கத்த நல்லவர். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவருடைய சுத்த கிருபை இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆதியாகமும் 6:8 கூட நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். லோத்துவுக்கும் கூட அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பூமியை அழிக்க சோதோம் குமரா பட்டணங்களை அழிக்க கர்த்தர் நினைத்த வேளையிலே நோவாவுக்கும் லோத்துவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவருடைய தயவு கிடைத்தது. அதனால் அவர்கள் ஜீவன் தப்ப பிழைத்து கொண்டார்கள். அப்ப அந்த ஜூலை மாதம் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் கூட, கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளுக்கும் கூட, உங்கள் ஜீவனுக்கு வருகிற ஆபத்தில் இருந்து அவரை விலக்கி காப்பார். அமேன். அல்லேலூயா. உங்கள் பாவங்களை மன்னிப்பார், மனம் இறங்குவார். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் இந்த ஜூலை மாதம் வாய்க்கபடை செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொஞ்ச நாட்கள் உங்களை கைவிட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கத்துடன் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் அமேன் அல்லேலூயா சொல்லலாமா? அமேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரிடமிருந்து அவருடைய இரக்கங்களையும் அவருடைய கிருபைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிற நாம் இந்த வசனத்தை 2 பிரித்து முதல்ல தேவன் எதற்காக நம்மை கைவிட்டார் என்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? எமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் சொல்லி இருக்கிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் எதனால் வந்தது? எதற்காக தேவன் நம்மை கைவிட்டார் என்று பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அவருடைய கரத்தினால், கர்த்தருடைய கரத்தினால் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தின தேவன் இமைப்பொழுது நம்மை கைவிட்டாராம். ஜஸ்ட் 1 இமைப்பொழுது கண்மூடி கண் திறக்கிற நேரம் கர்த்தருடைய பார்வைக்கு சில மாதங்கள் ஏன் வருடங்களும் கூட இமைப்பொழுதாக இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். 2020 கர்த்தர் இமைப்பொழுது உலகத்தில் உள்ள தேசங்களில் உள்ள குடிகளை கைவிட்டார். அதனால எவ்வளவு பாடுகள் இல்லையா? உபத்திரவங்களின் பாதையில கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம் இல்லையா? என் கண்மான தேவ ஜனமே, ஹெலிகாப்டர் ஓட்டி பழகிற ஒரு பைலட்டை எடுத்துக்கொள்வோம். அவன் என்ன செய்வான்? சரியாய் ஓட்டி பழகி இருக்கிற மாட்டான். ஆனாலும் கூட எனக்கு ஓட்ட தெரியும் என்று சொல்லி அந்த ஹெலிகாப்டரை ஓட்ட எடுத்துக்கொண்டு போகிற வேளையில அது திடீரென்று பழுதடைந்து விடும். அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால, அதை ஓட்ட நன்றாக பழகாததினால அவனால சரியாக அந்த பழுதடைந்த ஹெலிகாப்டரை ரிப்பேர் பார்க்க தெரியாது. கத்த நல்லவன். உடனே அது பழுதடைந்த உடனே அவன் என்ன நினைப்பான்? எப்படியாவது கீழே விழுந்துவிடக் கூடாது, தன் உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி பாராசூட்டை விரிப்பான் இல்லையா, அதன் மூலம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. கத்த நல்லவர். ஆனால் திடீரென்று அந்த பாராசூட்டும் கூட பழுதடைந்து விடும். அப்படிப்பட்ட நிலையில அவன் என்ன செய்வான்? அவன் மனிதரை நோக்கி கூப்பிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கத்த நல்லவர். இவன் ஒருத்தருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனும் அவன் கொடுக்க முடியாது, செல்போன் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவோ. கத்த நல்லவர். என்ன, கொஞ்ச நேரத்துல அவன் கீழே விழுந்து விடுவான். அப்ப என்ன செய்வான்? கத்த நல்லவர். யாராலும் வந்து உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில இமை பொழுதுல ஓடி வந்து உதவி செய்கிற ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவான், கத்தரை நோக்கி கூப்பிடுவான், இயேசுவே என்று கத்தி. கத்த நல்லவர். அப்படி கூப்பிடுகிற வேளையில கத்தர் ஓடோடி வந்து அந்த மனிதனை பத்திரமாக தரையிறங்க செய்வாரே. அதுதான் தேவனுடைய இரக்கம். கத்த நல்லவர். இமை பொழுது 1 தான் கத்தரை நோக்கி அவன் கூப்பிடலன்னா இமை பொழுதுல எல்லாம் முடிந்திருக்கும், அவனுடைய ஜீவனே முடிந்திருக்கும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதுபோல
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இமைப்பொழுது நம்மை கைவிட்டார். கடந்த வருடங்களில் இமைப்பொழுது அற்ப காலம் நம்மை கைவிட்டார். எதற்காக கைவிட்டாராம்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்காமல் வழி மாறி செல்லும் பொழுது அவர் நம்மை சிட்சித்து நம்மை அவருடைய அன்பின் கரங்களுக்குள் சேர்த்துக் கொள்வதற்காக, நமக்கு பரலோக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஒவ்வொரு மாத வாக்கு தத்துவம் என்றாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இப்படி நடத்துவார், இனிமேல் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது என்று சொல்லி அருமையான வாக்கு தத்தங்களை கர்த்தருடைய சுத்த கிருபையினால் அநேகம் பேர் கொடுப்பார்கள். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பிரியமான மகளை கொண்டு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிற வேளையில எப்படி நடந்தால் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் அழகாய் நம்முடைய குற்றங்களையும் வெளிப்படுத்துகிற வேளையில அதை அப்படியே சொல்வது, ஏன்னா இது என்னுடைய வார்த்தை அல்ல, பரத்திலிருந்து கர்த்தருடைய வாயிலிருந்து கொட்டுகிற வார்த்தைகளாய் இருக்கிறதுனால கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்பது கர்த்தருடைய மகளுக்கு பிரியமான காரியம். கர்த்தர் நல்லவர், அதனால அப்படியே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே சொல்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நமக்கு பரலோக ஆசீர்வாதங்களை தருவதற்காக நம் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் திருந்தி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இமைப்பொழுது அவர் நம்மை கைவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. கர்த்தர் அவர்களை கைவிடுகிற நேரங்கள்ல அவர்கள் ரொம்பவே சோர்ந்து போவார்கள். ஏசப்பா, என்னை நேசிக்கவில்லையே, ஏன் என்னை கைவிட்டார் என்று. நான் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் தானே நடக்கிறேன் என்று எபிரேயர் 12:6 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இயேசுப்பா நம்மை நேசிக்கிறதுனால, நம்மை அதிகமாய் நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறதுனால, அதில் பாதாளத்தில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக அவர் கொஞ்ச காலம் நம்மை சிட்சிக்கிறார். ஆனாலும் கூட அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடாத நேசர் அவர். அதனால தான் அந்த பாதையை, அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை நாம் கடந்து வருகிறோம். அதாவது கர்த்தர் நேசிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அவர் தண்டிக்கிறார், கொஞ்ச காலம் தண்டிக்கிறார். ஆனாலும் கூட அந்த மகனும் மகளும் தான் செய்த பாவங்களை உணர்ந்து திருந்துகிற வேளையில அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியாது. கர்த்தருடைய சுத்த கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த காரியமும் நாம் செய்ய முடியாது, எந்த மனுஷரையும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் நாம் கடந்து செல்ல முடியாது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஒரு குடும்பத்தில எடுத்துக்கொள்வோம், ஒரு பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஒரே ஒரு பிள்ளை, அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், பெற்றோருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த தாய் என்ன செய்வாள்? கோபப்படுவாளா மாட்டாளா? கர்த்தர் நல்லவர், நீங்களும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரு அன்பு தாயாக இருக்கலாம். கர்த்தர் நல்லவர், உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறபடி உங்களுடைய கட்டளைகளுக்கு உங்களுக்கு பிரியமான பாதையில் நடக்காம வழி மாறி திசை மாறி போகிற வேளையில நீங்க கோபப்படுவீங்களா இல்லையா? கோபப்படுவீங்க இல்லையா? அந்த தாய் என்ன செய்வாய்? அவனை தண்டிக்கும்படியாய், அவனை பட்டினி போட்டாது திருத்தலாமே என்று சொல்லி அந்த மகனை பார்த்து அல்லது அந்த மகளை பார்த்து சொல்வாள், உனக்கு இன்றைக்கு சாப்பாடு கிடையாது, பட்டினி கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும் என்று. கோபப்பட்டு சாப்பாடு சாப்பிட கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் கூட அந்த தாயினுடைய இருதயம் அடித்து கொள்ளும், ஐயோ என் பிள்ளை பசி பொறுக்க மாட்டானே, அவனுக்கு பிடித்த குழம்பாயிற்று என்று வேதனைப்பட்டாலும் கூட அப்படியாவது என் மகன் திருந்த மாட்டானா என்று சொல்லி இந்த தண்டனை அவள் கொடுக்கிறாள். ஆனா ஒண்ணு, அந்த தாயும் சாப்பிட மாட்டாள் இல்லையா? அவளுக்கு தெரியும் அந்த தாய் என்பது பெரியது, உள்ளத்தின் ஆழத்துல பாசத்தை ஒழித்து வைத்து கொண்டு இந்த பிள்ளையும் மற்ற பிள்ளைகளை போட நல்ல பிள்ளையாய் திருந்த மாட்டானா என்று சொல்லிதான் அவள் அந்த சிக்ஷையை அனுமதிக்கிறாள். கத்த நல்லவர், ஏன்னா அவளுக்கு ஒரு பிள்ளையை மாத்திரம் பிடிக்கும் என்று இல்லை, 5 பிள்ளைகள் இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை வழிதப்பை போனா நம் தேவாதி தேவனாகிய கத்தர் எப்படி
ஆனவர் போன ஆட்டை தேடி அலைவாரோ? 100 ஆடுகள் இருந்தாலும் ஆடுகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பன், 99 ஆடுகள் பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த காணாமற் போன ஒரு ஆட்டுக்காக பரிதை வைப்பான் அல்லவா? அதுபோல அந்த தாயும் கூட 5 பிள்ளைகள்ல 4 பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாயிருந்து ஒரே ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் செல்லும் பொழுது அந்த பிள்ளை திருந்துவதற்காக அவள் தண்டிக்கிறாள். கர்த்தர் நல்லவர். இதுதான் ஒரு தாயுடைய அன்பு. அதை காட்டிலும் மேலான அன்பு நம் தேவனுடைய அன்பு. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15-16 வசனங்கள்ல ஏசாயா 49:15-16, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மறக்க மாட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு இறங்காமல் தன்னுடைய மகனை அவள் மறந்து போவாளோ? இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படியாவது தன் மகனுக்கு ஒரு பாசம் அவள் வைத்திருப்பாள். அப்படியே அந்த தாய் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இயேசுப்பா வாக்கு கொடுக்கிறார். அருமையான பாசமுள்ள தகப்பன். ஏன்னா அவருடைய உள்ள கைகளில் அந்த விலையேற பெற்ற பரிசுத்தமான கைகள்ல நம்மை வரைந்திருக்கிறாராம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு பாடுகளை நீங்க கடந்து வருகிற வேளையில சோர்ந்து போகிற நேரங்கள்ல கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்தாரோன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கிறதே நீங்க சொல்கிற வேளையில இந்த வசனத்தை நீங்க நினைத்து கொண்டால் போதும், உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தால் போதும், ஏ அப்பா என்னை குறித்து சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய இயேசு மகாராஜா அவருடைய பரிசுத்தமான கைகளில் வரைந்திருக்கிறார். அப்பா அவர் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டார், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தேவன் கைவிடவே மாட்டான் சொல்லி நம்ம விசுவசித்தால் போதும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை கைவிட்டது போல இருக்கலாம், அவ்வளோ பாடுகள் அவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் கூட இயேசுப்பா என்னை மறந்து விட்டார். எல்லாரும் எப்படி இருக்காங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்தா எங்கப்பா போவோம் சொல்லி வேதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்க. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் கூட உங்க உள்ளத்தின் ஆழத்துல உள்ள அந்த அவிசுவாசத்தை நீக்கி போட்டு நீங்க விசுவாசித்தால் போதும், கர்த்தர் ஒரு நாளும் என்னை மறப்பதில்லை. அமேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் ஒரு நாளும் என்னை மறப்பதில்லை, அவர் கைவிடாத நேசர் என்று. கர்த்தர் நல்லவர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எபிரேயர் 12:7 வசனம், எபிரேயர் 12:7, தகப்பன் சிக்ஷியாத புத்திரனுண்டோ? கர்த்தர் நல்லவர். தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார். வேதத்தில் இருக்கிறது இல்லையா? நீதிமொழிகள் புஸ்தகத்துல பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. ஒரு பிள்ளை முரட்டாட்ட குணமுள்ள பிள்ளையாய் தீய காரியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த பிள்ளையுடைய தகப்பன் பிரம்பை எடுத்து அந்த பிள்ளையை அடித்து திருத்துவது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காட்டிலும் மேலான பாசமுள்ள அன்புள்ள தேவன் பிறப்பை கொண்டு நம்மை சிக்ஷிக்கிறார். இமை பொழுது ஆனாலும் கூட அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். இமை பொழுது நம்மை கைவிடுவார், ஆனாலும் தம்முடைய உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொள்வார். அமையநிலையில் லூயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை இப்ப எதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட்டார் சொல்லி நம்ம அறிந்து கொண்டால்தான் மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கலாம். அவருடைய இரக்கங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா எதற்காக இமைப்பொழுது அற்ப காலம் நம்மை கைவிட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2020 வருடம் கொரோனா நோயின் தாக்கம் ஆரம்பித்த காலம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் எத்தனை பேர் மரித்திருப்பார்கள் இல்லையா? ஐயோ வேதனை.
யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இப்படி ஒரு நோய் வரும் என்று எதிர்பார்த்திராத நேரம். அதை காட்டிலும் மேலாய் நோயின் தாக்கம் பரவக்கூடாது என்று ஊரடங்கு உத்தரவு வேறு போட்டதினால மரித்தவர்கள் அநேகம் பேர். வேலை இழந்து ஊர் விட்டு ஊர் கால்நடையால் சென்றதினால மரித்தவர்கள் அதிகம் பேர். பட்டினி பஞ்சத்தினால மரித்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. வெட்டி கிளிகள் பயிர்களை நாசப்படுத்தினதினால வருமானத்தை இழந்த விவசாயிகள் அநேகம் பேர். இப்படி பல பாடுகளை கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வந்தார்கள். இவையெல்லாம் எதனால் வந்தது? இதுதான் அவருடைய கோபம். அற்ப காலம் நம்மை கைவிட்டது. அற்ப காலம் மூண்ட கோபத்திற்கே இவ்வளவு பாடுகள் வேதனைகள் என்றால் நம்ம எங்கு போவோம்? கர்த்தர் அல்லவர்? மனிதர்கள் செய்த பாவங்கள் அதிகமா இருந்ததுனால கர்த்தருடைய உக்கிர கோபம் உண்டது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து விட்டார்கள். அதனால மரித்தவர்கள் எல்லாரும் பாவிகளா? இல்லை, எனக்கு அன்பான தேவ ஜனமே. அப்பாவி ஊழியக்காரர்கள், மிஷனரிஸ், அப்பாவி குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், சிறுவர்கள், இப்படி பலதரப்பட்ட ஒரு பாவம் அறியாதவர்கள் கூட மறித்து விட்டார்கள். அற்ப காலம் மூண்ட கோபம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கூட ஜீவனுக்கு ஈடாகுமா? கர்த்தர் நல்லவர். ஒன்றும் செய்ய முடியாத அந்த நேரத்துல கோடிக்கணக்கான சொத்துக்களை உடைய கோடீஸ்வரர்கள் கூட அவர்களை பிழைக்க வைக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே மறைத்து போய்விட்டார்கள். ஜஸ்ட் ஒரு செகண்ட் இமை பொழுதுல பணக்காரன் முதல் பாமரன் வரை எதற்காக? கர்த்தர் நம்மை கைவிட்டதுனால. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதனால ஜூலை மாத வாக்கு தத்தத்தை சாதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இமை பொழுது கைவிட்டார்னா எதற்காக கைவிட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்பதான் மறுபடியுமாய் கர்த்தருடைய கோபத்திற்கு தேசத்து கொடிகள் ஆளாகாத படிக்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். எதற்காக கைவிட்டார்? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன், மன்னித்து மன்னித்து காத்திருந்த தேவன். மறுபடியும் மறுபடியுமாய் பன்றி தான் விழுந்து சேற்றில் புரள்வது போல மனிதர்கள் பாவத்தில் மூழ்கி போனதினால கர்த்தருக்கு பிரியமில்லாத சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஏற்றப்பட்டதினால அவரால் படைக்கப்பட்ட மண்ணான மனிதன் படைத்தவரை மறந்து பாவ சேற்றில மூழ்கின பொழுது கர்த்தருடைய கோபம் உண்டது. அது சாதாரண கோபம் அல்ல, உக்கர கோபம், மனுஷருடைய கோபத்தை காட்டிலும் மேலான கோபம். இப்படி நடக்கும் என்று தீர்க்க தரிசிகள் மூலமாய் கர்த்தர் எச்சரித்த பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை செவிசாய்க்காமல் தேசங்களை குடிகளை குறித்து கவலைப்படாமல் சுகபோகமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த வேளையில அவருடைய கோபம் உண்டது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அநேகம் தீர்க்க தரிசிகள் நான் அறிந்து, ரென்சிங் டேனியல் ஐயா அவர்கள், சாதுபால் சாலமன் ஐயா அவர்கள் மூலமாய், இன்னும் பல தீர்க்க தரிசிகள் மூலமாய் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். ஆனா என்ன நடந்தது? யாரும் அதை குறித்து, கொஞ்ச பேர் அதை குறித்து பயந்தாலும் கூட நிறைய பேர் அதற்காக பாரப்படவில்லை. அதனால் அவருடைய முகத்தை இமை பொழுது நமக்கு மறைத்தார். எதற்காக கைவிட்டார்? கர்த்தர் நல்லவர். இவ்வளவு எச்சரித்திருக்கிறேனே, இவ்வளவு தூரம் இந்த ஜனங்களை நான் மன்னித்திருக்கிறேனே, இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காலங்கள் தேசத்தின் குடிகள் செய்த பாவங்களை மறந்து மன்னித்திருக்கிறேனே, ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்களா என்றுதான் கர்த்தர் இமை பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தார். கர்த்தர் நல்லவர். எதற்காக கைவிட்டார்? கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் அவர் செய்யவே மாட்டார். அமேனலை லூயா. வரும் காலத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உணர்த்தின பிறகுதான் அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆமோஸ் 3:7 நீங்க பார்க்கலாம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று. ஆமோஸ் 3:7 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு
தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அமையநிலையில் லூயா. அப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசிகளின் மூலமாய் அவர் வரும் காரியங்களை அந்த ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்தின வேளையிலும் கூட கர்த்தருக்கு நடுங்கிற பயம் மனிதனுக்கு இல்லை. இப்படி ஒரு பொல்லாத நோய் வருகிறது என்று தீர்க்க தரிசிகளின் மூலமாய் எச்சரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கேட்டும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் தான் கைவிட்டார். நம் வீட்டிலும் கூட எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லைனா கர்த்தருடைய கோபமோடும் ஆனாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்க கொஞ்ச பேர் ஜெபித்திருப்பார்கள், ஆனாலும் கூட ஒரு மனப்பட்டு சபைகள் சர்ச்சைகள் ஜெபமயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திறப்பிலே நின்று ஜெபித்திருக்க வேண்டும். அப்ப அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் சொன்ன தேவன் நித்திய கிருபையுடன் இறங்கியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல எலெக்ஷனுக்கு முன்னால நினைக்கிறேன் தேசத்திற்காக ஜெபிக்க முழு இரவு ஜெபம் நடந்தது. கூட்டம் நிரம்பி வழிந்தது. ரொம்ப வயதானவர்கள் கூட வந்திருந்தார்கள். அதை பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் கூட அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால இறக்கத்தினால இந்த பட்டணமே திரண்டு வந்திருக்கிறது என்று ரொம்ப சந்தோஷம். தேசத்திற்காக ஜெபிக்க தேசம் அசைக்கப்படுமே என்று. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்திருக்கிறார்களே, தேசத்திற்காக ஜெபிக்க தேசம் அசைக்கப்படுமே, தேசத்தில் ஒரு மாறுதல் உண்டாகுமே என்று. ஆனா அது சத்துருவுக்கு பிடிக்காதல்லவா? ரெண்டு நாட்கள் அந்த கூட்டம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்தை ஜெபித்து நடத்தினவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்குள் என்ன மனத்தாங்கல்களோ தெரியாது. கத்தனல்லவர் ஜெபத்தில் ஒரு மனப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்காததுனால அந்த எலெக்ஷன்ல அந்த தேசத்தின் பிள்ளைகள் விரும்பின காரியங்கள் வாய்க்கவில்லை. கர்த்தருடைய கோபம் உண்டது. இழந்தது இழந்தது தான் நல்லவர். அதனால அந்த தேசத்தில் உள்ள குடிகள் படுகிற பாடுகள் ஏராளம். அந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையே இல்லை. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் இருக்கணும். நல்லவர் அப்ப கர்த்தர் கண்டிப்பாய் நித்திய கிருபையுடன் இறங்குவார். அவருடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவார். இப்ப இவைப்பொழுது கைவிட்ட தேவன் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரா? இல்லை, எனக்கு அன்பான தேவ ஜனமே, உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். சேர்த்து கொள்வார். எப்ப சேர்த்து கொள்வார்? இந்த ஜூலை மாதத்தில் இருந்து. இப்ப இந்த நீதியுள்ள தேவன் தம்முடைய உக்கிர கோபத்தை இந்த உலகத்தில் குடிகளை விட்டு நீக்குவாரா? அப்ப கர்த்தருடைய மகள் இந்த அப்ரோச்சனமான அடிமை மூலமாய் கூட இந்த கொரோனா நோயிலிருந்து விடுபடுவது எப்படி என்று 2020 மே மாதம் கர்த்தர் அறிவித்தார். வார்த்தைகளின் மூலமாய் இந்த அடிமையை பயன்படுத்தி கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். அதிலே ஒன்று 2 நாளாகமும் 7:16 இந்த கொரோனா நோயிலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றலாம் என்று. கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதுக்கு முந்தின வசனம் 2 நாளாகவும் 7:12 3 வசனம் நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கற்றையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அமேன் அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை. கர்த்தர் நல்லவர். கொள்ளை நோய் வருகிற நேரங்கள்ல கர்த்தருடைய உக்கிர கோபம் மனிதர்களுக்கு ரோதமாய் எழுமுகிற நேரங்கள்ல தேசத்து குடிகள் தங்களை தாழ்த்தினும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஒருமுகப்பட்டு உபவாசம் இருந்து முடிந்தால் உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தரை தேடுகிற வேளையில
இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த பொல்லாத வழிகளை விட்டு நான் மனம் திரும்புவேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத சட்டங்களை ஏற்ற மாட்டேன் சொல்லி கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பாவத்தை மன்னித்து தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். இனிவே பட்டணம் அழிந்து போகும் என்று யோனா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் எச்சரித்த வேளையில இனிவே தேசத்தில் உள்ள ராஜாவும் அவனுடைய குடிகளும் தாழ்த்தி ரெட்டொடுத்தி உபவாசித்து கர்த்தரை தேடின வேளையில கர்த்தருடைய கோபம் அவனை விட்டு நீங்கினது. இனிவே பட்டணம் அழிக்காதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டு கூப்பிட்டதினால கொரோனா நோய் தாக்கம் குறைந்திருக்கிறது. தடுப்பூசி எல்லாம் கர்த்தருடைய சித்த கிருபை. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில ஜெபித்ததினால கொரோனா நோயிலிருந்து ஒரு விடுதலை, அதன் பிறகு நோய் தாக்கம் குறைந்திருக்கிறது. கொஞ்ச காலம் கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூண்டது. இப்ப அவருடைய கிருபையை அவருடைய இரக்கத்தை பெறுவது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையை அவருடைய இரக்கத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க போகிறோம். இப்ப எதற்காக கைவிட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப அவருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அப்ப 2021 ஜூலை மாதம் இனி என்ன நடக்குமோ என்று பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இனி உங்க வாழ்க்கையில கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, பாடுகள் இருக்காது. அமே அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அமே அல்லேலூயா. ஆதியாகமம் 6 8 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் காலத்துல 40 இரவும் பகலும் பெருமழை பெய்தது. அப்படி பெருமழையை பெய்ய வைத்து பூமியை தண்ணீரினால் கர்த்தர் அழிக்க நினைத்த பொழுது நோவாவுக்கு மாத்திரம், நோவாவுக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எதனால? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொண்டான். ஆதியாகமம் 6:9 நோவா நீதிமானும் உத்தமனமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:9 ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க நீதிமானாய் உத்தமனாய் இருந்தால் போதும், உங்களுக்கும் கூட நோவாவை போல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்து இருக்கலாம், ஆனாலும் இந்த 2021 ஜூலை மாதம் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். அமேனலே லூயா. அவர் கிருபையினால் வரும் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. நோவாவுக்கு பல்கி பெருகிற ஆசீர்வாதம், பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். பூமியை நன்மைகளால் நிரப்பும்படி சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று. அந்த வசனத்தின் படியே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனை சுற்றி உள்ள ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டதினால அவர்கள் அழிந்து போனார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அற்ப காலம் கர்த்தருடைய கோபம் உண்டாலும் கூட அதை குறித்து நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த கோபத்தினால, அந்த கோபம் அற்ப காலமாயிருந்தாலும் கூட, அவருடைய கோபம் 1 கூட தேசங்களையே அழிந்து போகும். லோத்துவுக்கு கர்த்தரால் வர்ஷிக்கப்பட்ட அழிவில் இருந்து அவன் ஜீவனை காத்துக்கொள்கிற கிருபை, கர்த்தருடைய சுத்த கிருபை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்க நினைத்த பொழுது லோத்துவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 19:19 19 நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த
வீடாக விளங்க பண்ணினீர் என்று லோத்து சொல்கிறான். உமது கண்களில் முத அடி எனக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அமேன் அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிய, அவருடைய இரக்கம் மேலானது. லோத்துவும் கூட ஒரு நீதிமானாய் ஜீவித்ததுனால அந்த சோதம் கோமரா பட்டணங்களை அழிக்க நினைத்த வேளையில லோத்துவுக்கு மாத்திரம், லோத்துவுக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு வேளை ஆபிரகாமை ஆண்டவர் நேசித்ததுனால லோத்துவுக்கு மனம் இறங்கி இருக்கலாம். நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பலவித பாடுகளின் நிமித்தமாய் கொரோனா வைரஸ் நோய் தாக்கத்தினால பிரியமானவர்களை இழந்து, தொழில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, வேலைகளை இழந்து, இன்னும் பல பல உபத்திரவங்களின் நிமித்தமாய் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனையை மாற்றுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மேன் அல்லேலூயா. உங்களை மறுபடியுமாய் அவருடைய இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வார், அவருடைய கிருபையின் கரத்தால் உங்களை மூடிக்கொள்வார். கத்தநல்லவர். சங்கீதம் 35 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலோ களிப்புண்டாகும் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கு தெரியும் கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் என்று. தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த வேடைகளில் எல்லாம் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் உண்டாலும் கூட, அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல அவருடைய கோபம் அவனை விட்டு நீங்கி போனது. அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதம் 35 உறுதியாய் சொல்கிறான், அவருடைய கோபம் ஒரு நிமிடம்தான் என்று, அவருடைய தயவு நீடிய ஆயுசு என்று. தீர்க்காயுசை உங்களுக்கு தருவார். அமேனலே லூயா. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் சொன்ன தேவன், அவருடைய கோபம் இமை பொழுதாய் இருந்தாலும் கூட, நீங்க அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது அவருடைய கோபத்தை உங்களை விட்டு விலக்கி போடுவார், தீர்க்காயுசை கொடுப்பார். சாயங்காலத்தில் அழுகை, விடிய காலத்தில் சந்தோஷம். கத்தநல்லவர். அமேனலே லூயா. சாயங்காலத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதீங்கன்னா, நீங்கள் படுத்துறங்கி விழிக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டு வாசற்படியில் மகிழ்ச்சியின் சத்தம் காத்திருக்கும். கத்த நல்லவர். அமையனலே லூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இமைப்பொழுது கைவிட்டேன்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனிதர்கள் கைவிட்டா நம்ம என்ன செய்வோம்? கத்த நல்லவர். ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு பண நஷ்டம், பண நெருக்கடியின் நிமித்தம், ரொம்ப பண நெருக்கடியானதுனால உங்களுக்கு பணம் உடனே தேவைப்படும்னா ஒரு மனிதரிடம் நீங்கள் என்ன செய்வீங்க? உதவி கேட்க போவீங்க. ஆனால் அவன் அதை கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னான்னா உடனே என்ன செய்வீங்க? வேற ஏதாவது, நீங்கள் நேசித்த வேற ஏதாவது மனிதரிடம் சென்று, வேற ஏதாவது சகோதரனிடம் சென்று நீங்கள் உதவி கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கத்த நல்லவர். அதுபோல டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கிற வேளையில் டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க கூட மட்டும் ட்ரை பண்ணி அவங்க எல்லா திறமையும் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட, அந்த அன்பு சகோதரர் பிழைப்பது கஷ்டம், மறிப்பது நிச்சயங்கிற அந்த சூழ்நிலையில், அந்த இக்கட்டான வேளையில் அவர்கள் வந்து நம்ம முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவார்கள், இவர்கள் பிழைப்பது கஷ்டம் என்று, என்னால் ஒன்று செய்ய முடியலன்னு சொல்லி, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆஸ்பத்திரியில் இருக்கிறதை காட்டிலும் வீட்டுக்கு அவரை கூட்டிக் கொண்டு போவது நலம் என்று சொல்லி, கொஞ்ச நாட்கள் இவ்வளோ காலங்கள் உயிரோடு இருப்பார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம்? கண்ணீரோடு கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரிடம் போவார்கள்? ஏசப்பாவிடம் போவார்கள். அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை பிறக்கும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அப்ப மனிதர்கள் இமைப்பொழுதோ அற்ப காலமோ குஞ்ச நாட்களோ உங்களை கைவிட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். மனிதர்கள் கைவிட்டா என்ன? என்னுடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்.
கைவிடமாட்டார் 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 கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டார் தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிடமாட்டார் 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 கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டார் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிடமாட்டார் கைவிடாத நேசரவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் கைவிட மாட்டார் மனிதர்கள் கைவிட்டா என்ன எந்த அதிகாரிகள் கைவிட்டா என்ன டாக்டர்ஸ் கைவிட்டா என்ன கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டு இஸ்ரவேலின் பெரு மந்தைகளுக்கு எப்பொழுதும் உண்டு இல்லையா அமேன் அல்லேல் லூயா ஆனா அந்த இயேசுப்பாவை நம்மை கைவிட்டா என்ன நடக்கும் ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது இமைப்பொழுதா இருந்தாலும் அற்ப காலமா இருந்தாலும் அது வேதனையான காரியம் இல்லையா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே அப்ப கர்த்தருடைய கோபத்தில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பார்த்தோம் இதற்காக கைவிட்டார் என்று சொல்லி கைவிட்டாலும் கூட நித்திய கிருபையுடன் இறங்குவேன் சொன்ன தேவன் எதனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது சொல்லி யோபாவுக்கும் லோத்துக்கும் எதனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்த்தோம் இப்ப நாம் அவருடைய கோபத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம் நல்லவர் ஆகாப் ராஜாவை குறித்து வேதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து அறியும் பொழுது ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவங்களை செய்தான் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான் என்று ஒன்று ராஜாக்கள் 21:26 நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் 21:26 நாம் பார்க்கிறோம் கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சுந்தரிப்பதற்காக அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவருடைய மனைவியாகிய இயேசபேல் பொய் குற்றச்சாட்டை பொய் பழியை நாபோத்தின் மேல் சுமத்தி அவனை கொன்று போட்டாள் அதனால் அக்கத்தருடைய கோபம் ஆகாபின் மேல் மூண்டது ஒன்று ராஜாக்கள் 21:22 நாம் பார்க்கிறோம் நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆகாபுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது நீ எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் உன்னுடைய குடும்பத்தை அழித்து போடுவேன் என்று அப்படி சொன்ன வேளையில என்ன நடந்தது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அதுவும் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஆகாப் ராஜா கேட்ட வேளையில ஒன்று ராஜாக்கள் 22:27 நாம் பார்க்கிறோம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தை வருகிறது கர்த்தருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது உடனே என்ன செய்யறான் அந்த ராஜா தாழ்த்தறான்
கட்டை போத்து கொள்கிறார். உபவாசம் பண்ணி கத்துடைய சமூகத்துல தாழ்மையா நடந்து கொண்டான். ஜஸ்ட் ஒன் செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல இமை பொழுதுல அதே தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஒன்று ராஜாக்கள் 21:29 ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். ஒரே ஒரு காரியம் எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், ஆகாப் ராஜாவிடம் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கோபம் உன் மேல் மூண்டிருக்கிறது, அதனால் உன் நீயும் உன் குடும்பமும் அழிந்து போகும் என்று சொல்லி உடனே அவன் என்ன செய்யறான், ரெட்டெடுத்துகிறான், உபவாசம் பண்ணுகிறான், தாழ்த்துகிறான். இதான் நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தரை இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும் கூட நம் கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில ஆகாப் ராஜாவை போல, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லி கர்த்தர் மனதுருகி நீதி செய்தார் அல்லவா ஆகாப் ராஜாவுக்கு. அது போல இயேசுப்பா நமக்கும் இறங்குவார். நல்லவர் அவருடைய இரக்கத்தை பெற இமைப்பொழுது ஆகாப் ராஜாவை கைவிட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவனை அழிக்காமல் விட்டதற்கு காரணம் அவன் தாழ்த்தி உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்ததுனால. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்ப கர்த்தருடைய இரக்கங்களை அவருடைய கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இந்த ஆகாப் ராஜாவை போல கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தணும், பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். ஆகா பொல்லாத ராஜா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அருவருப்பான பாவங்களை செய்த பிறகும் கூட அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணின வேளையில அதே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய மன்னிப்பு கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு இரக்க குணமுள்ள தேவன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிடமாய் இருந்தாலும் கூட அந்த கோபம் நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல உபவாசம் இருந்து காத்திருக்கும் பொழுது அவருடைய கோபம் மறைந்துவிடும், அவருடைய காரண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். கொல்லாத ஆகாபை விட்டே கர்த்தர் அவருடைய கோபத்தை நீக்கி விட்டார்னா இஸ்ரவேலின் பெருமந்தைகளாகிய உங்களை விட்டு அவருடைய கோபத்தை அவர் நீக்க மாட்டாரா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்படிதானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு விரோதமாய் இல்லாததும் பொல்லாததும் பேசினால் கர்த்தருடைய கோபம் மூலம் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசின வேளையில எண்ணாகமம் 12:9 கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார் கோபத்தினால. அதனால என்ன நடந்தது? மிரியாம் குஷ்டரோகியானாள். மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், என் தேவனை அவளை குணமாக்கும் என்று. 7 அவள் செய்த பாவத்தை சுமந்து 7 பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் மோசே கெஞ்சினதுனால மிரியாமுக்கு மனம் இறங்குகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்ன தேவன் மனம் இறங்குகிறார். கர்த்தருடைய கோபம் மிரியாம் ஆரோன் மேல் உண்டபொழுது மிரியாம் குஷ்டரோகம் வந்து அற்ப காலம் 7 அவளை கைவிட்டார். ஆனாலும் கூட அந்த குஷ்டரோகம் என்ற பெரிய வியாதியில் இருந்து வாழ்நாள் முழுவதும் வதைக்கிற அந்த நோயில் இருந்து 7 கழித்து விடுதலை கொடுத்து விட்டார். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்படி உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். இந்த ஜூலை மாதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கூட உங்கள் பாவங்களை மன்னித்து மறந்து கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில நோயா இருந்தாலும் சரி, வியாதி படுக்கையில எதிர்காலமே கேள்விக்குறியான ஒரு நிலைமையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில
அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார். அவர் உங்கள் நோயின் படுக்கையை, உங்கள் துன்பத்தின் பள்ளத்தாக்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர் மாற்றி போடுவார். ஒரு நொடி பொழுதுல மாற்றி போடுவார். நல்லவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இமை பொழுது நம்மை கைவிடுவார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் அவருடைய இரக்கத்தை பெறணும்னா ஆபகூப் 3:2 3:2 தேவனே, நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று நாம் கெஞ்சுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுத்து அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்த பொழுது மோசே திறப்பில் நின்ற பொழுது மன்னித்தார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளை மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எண்ணாகமம் 14:20 மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்ட வேளையில கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் மன்னித்தது போல நாமும் கூட அவருடைய சமூகத்தில் அவருடைய கோபத்திற்கு தப்பித்து கொள்ளும்படியாய் அவரை தேடுகிற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மன்னிப்பார். இமை பொழுதிருக்கும் நம்மை கைவிட்ட தேவன், அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட்ட தேவன், அவருடைய உருக்கமான இரக்கங்களால் அவருடைய நித்திய கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்மை அவருடைய மந்தைக்குள் சேர்த்துக் கொள்வார். சாலமனுடைய மகன் ரெகோபியாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் பண்ணின வேளையில கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய கோபம் அவன் மேல் மூண்டதினால் அவனுக்கு விரோதமாய் ராஜாக்களை அனுப்புகிறார். அவர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். அப்ப என்ன நடந்தது? செமாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. அவன் வந்து சொல்கிறான், ரெகோபியாமிடம் வந்து, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். உடனே என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ரெகோபியாம் கர்த்தரை கை விட்டு விட்டதுனால கர்த்தரும் கூட ரெகோபியாமையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சீஷாக் ராஜாவின் கையில் விழும்படி விட்டுவிட்டேன் என்று அப்படி செமாயா தீர்க்கதரிசி வந்து சொன்ன வேளையில ராஜா என்ன செய்தான்? தாழ்த்துகிறான். 2:12 நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள் என்று. 2:12 உடனே என்ன நடந்தது? கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கி போனது. ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் ரெகோபியாமுக்கு கடந்து வருகிற வேளையில பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்கதரிசிகளை அவ்வளவு அவர்கள் மதித்தார்கள். கர்த்தர் நல்லவர். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ராஜாக்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்கிற வேளையில அவர்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து திருந்தி தாழ்த்துகிற வேளையில கர்த்தர் அவர்களை மன்னித்தார். உருக்கமான அவருடைய உருக்கமான இரக்கங்களால் அவர்களை சேர்த்து கொண்டார். இதிலே கூட நாம் பார்க்கிறோம், 2:12 அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு மகாராஜா கோபப்பட்டாலும் கூட மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். அதனால்தான் ஒசியா 6:1 நாம் பார்க்கிறோம். ஒசியா 6:1 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பேறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், தேசங்களின் குடிகளாய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் கூட நம்மை பேறினார் அவர் நம்மை குணமாக்குவார்,
நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்ற ஓசியா தீர்க்கதரிசியின் வசனத்தின் படி கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிடமாயிருக்கும். கர்த்தருக்கு விரோதமாய் பாவங்களை செய்யும் பொழுது நம்மை அடித்து அவருடைய சிக்ஷைகளால் நம்மை சிக்ஷித்து அவர் நடத்தினாலும் கூட கர்த்தரே நம்மை குணமாக்குவார். கர்த்தரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காயங்களை இருதயத்தின் காயங்களாய் இருக்கட்டும், அல்லது நோயின் நிமித்தமாய் பலவித நோய்களின் நிமித்தமாய் அந்த காயங்களாய் இருக்கட்டும், எந்த காயமாய் இருந்தாலும் அந்த காயங்களை எல்லாம் கட்டி ஆற்றி குணமாக்குகிற வல்லமை கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிற நாம் கர்த்தருக்கு ஒருமித்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஜூலை மாத வாக்குத்த வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்ற வேத வசனத்தின் படி கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போனது. இப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசுப்பா தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய உருக்கமான இரக்கங்களால் கர்த்தருடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வார், நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்குவார். அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? கர்த்தர் எதனால் எதற்காக நம்மை கைவிட்டார் என்று. கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்ததுன்னா அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கோபத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது எப்படி என்று நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நாம் இந்த வாக்குத்த வசனத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியால் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும், புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ந்து களி கூறு
இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், நீதிமான அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும், உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும், நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம். நண்பா கலங்காதே, நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம், நண்பா கலங்காதே. காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கோபத்தை விட்டுவிடு, சினம் நீ கொள்ளாதே, கோபத்தை விட்டுவிடு, சினம் நீ கொள்ளாதே. பொறாமை எரிச்சல் ஒரு போதும் வேண்டாம், அது தீமைக்கு வழி நடத்தும். பொறாமை எரிச்சல் ஒரு போதும் வேண்டாம், அது தீமைக்கு வழி நடத்தும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியே கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியே கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதே ராஜாவே, பலவித பாடுகளினால நொறுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. குறிப்போம் உடைய வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா நீர் கைவிடாத நேசர் அல்லவா. உடைய இரக்கம் பெரியது, உடைய காருண்யம் பெரியது ராஜா.
எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா அம்மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. எசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா. எசப்பா உடைய கிருபையை, உடைய இரக்கங்களை அளவில்லாமல் உடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களின் மேல் ஊற்றும் தகப்பனே, மன்னிய ராஜா. எசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய கோபத்தை எங்களை விட்டு நீக்கி போடும் தகப்பனே. அப்பா அம்மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உடைய வித்திய வெளிச்சம் பிரகாசி கேட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீங்க செய்ய போறோம். தயவர்க்காக நன்றி ஏசப்பா. அப்பா, கடந்த மாதங்கள்ல உம்முடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளை இமைப்பொழுது நீர் கைவிட்டால், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால நீர் கைவிட்டாலும் கூட, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, அப்பொழுதும் கூட பாடுகளின் மத்தியில, பலவீனங்களின் மத்தியில, கொரோனா வைரஸ் நோய் தாக்கத்தின் மத்தியில் அப்பா எல்லாவற்றையும் இழந்து, வேலையை இழந்து, பண கஷ்டத்தின் நிமித்தமாய் பலவித பாடுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பன். அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த ஜூலை மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே உடைய அன்பு பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் நூறத்தினியாய் திரும்பி பெற்றுக்கொள்கிற கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா அமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பேசும் தெய்வம் நீர் அல்லவா, உடைய வார்த்தைகளால் உடைய அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசுங்க ராஜா. அப்பா, அவங்க இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றி தேற்றும்படியாய் அற்ப காலம் உடைய கோபமுடைய அன்பு பிள்ளைகள் தேசத்தின் குடிகள் மேல் மூண்டதினால பிள்ளைகள் இழந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு திரும்ப கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, அப்பா சாப்பிடக்கூட வழி இல்லாமல் முதியோர் இல்லங்களில், அநாதை ஆசிரமங்களில் அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ளவர்களை எப்படி நடத்துவது, எப்படி அவர்கள் தேவைகளை சந்திப்பதுன்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஈர் உறக்கமாயிருங்கும் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவங்க தேவைகளையெல்லாம் சந்திங்கப்பா. இசப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதைய ராஜாவே, உம்முடைய வேலையை பாடுகளின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் உண்மையாய் செய்து கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இமைப்பொழுது நீர் அவர்களை கைவிட்டதுனால அவங்க பட்ட பாடுகளை நீர் இறந்திருக்கிறீர் ஐயா. நித்திய கிருபையுடன் இறங்குவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தா, அவங்க மகிழ்ந்து களிக்கூறும்படியான காரியங்கள் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து உடைய வருகையினால் மட்டும் நடக்கட்டும் ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிறோம். தயவிற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வரையும் அவருடைய குடும்பத்தினரையும், அவர் கீழ் உள்ள அவருடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இன்னும் அவர் கீழ் உள்ள அதிகாரிகள் எல்லாரையும் கர்த்தர்தாமே வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்கள் தமிழகத்திற்கு நல்லது செய்யணும் நினைத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற முதல்வர் எங்கு சென்றாலும் இயேசப்பா எந்த நோய் கிருமியும் அவரை தொற்றாத படிக்கு கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா அமக்கு கொடானுடைய சூத்திரமாப்பா. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தேர் எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் அக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமைந்த எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அமேன். அல்லேலூயா.